அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து விமலாங்க. நான் 15 நாள் ஏஎல்பி கிளாஸு முடிச்சிருக்கிறேன். அந்த ஏஎல்பி கிளாஸை எப்படி நான் ஜாயின் பண்ண எனக்குள்ள ஒரு ஆர்வம் பார்த்தேன்னா, நான் யூடியூப்பில் அந்த வீடியோலாம் பார்ப்பேன். இப்போ சம்பத் சாரோடைய வீடியோ பார்த்தேன். ஜாதகம் இதை மாதிரி பார்க்குறவங்களுக்கு சொல்வார், கான்ஃபிடென்ட்டாக பேசுவார் அவர். நீங்களும் பார்க்க கற்றுக்கங்க, எதுக்கு நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க? நீங்கள் கற்றுக்கிட்ட நீங்கள் 4 பேருக்கு நீங்கள் பார்க்கலாம், பலன் நீங்கள் சொல்லாமல்ல, அந்த மாதிரிலாம் ஒரு வீடியோவில் பேசுகிறத கேட்டு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறது எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட்டு. அவர் பேச்சு மூலிமா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, சரி நம்மளும் படிக்கலாம், நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு தேவையானதை நம்மளும் பார்த்துக்கலாம், குழந்தைங்களை என்ன எப்படி படிக்க வைக்கலாம், அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, அவங்களை என்ன வேலைக்கு நோக்கி அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்களுடைய மேரேஜ் டைம் வரும்போது எப்படி நம்ம பொருத்தம் பார்க்குறது, எல்லாமே ஒரு ஒரு தடையும் நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் மற்றவங்கக்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் போட்டு வெயிட் பண்ணி மாதக்கணக்கில், சில பேரில் மாதக்கணக்கில் டைம் எடுத்துக்கிறாங்க ஏதோ ஒரு ஜாதகம் அவசரத்துக்கு ஏதாவது பார்க்கணும்னா. இந்த மாதிரி சுச்சுவேஷன் 2-3 தடவை நான் என்னுடைய லைஃப்பில் நான் சந்திச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது, சரி நம்மளும் படிக்கலாம், 15 நாள் கிளாஸ்ன்றாங்க, அது விடிய காலையில் தானே, நம்ம வேலைக்கு போனாலும் நம்ம காலையில் அந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கேட்டதப்போ சொன்னாங்க, நீங்கள் காலையில் முடிச்சுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் டைமுக்குள்ளே நீங்கள் எல்லாமே முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்குள்ளே சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தது. அது மாதிரி ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ண ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் எப்போ அந்த டைம் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த தூக்கன்றது கலைஞ்சிரும். ஒரு 3:00 தூக்கம் கலைஞ்சிரும். எப்படா அந்த கிளாஸ் வரும், அடுத்தது இப்போ என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி அதை பலன் எடுக்க போகிறோம், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்போ சரி நம்ம ஜாயின் பண்ணதே நமக்கு ஒவ்வொரு நாளுமே நாளைக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கலாம், அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கலான்ட்டு இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் போச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி அந்த கிளாஸ் எடுத்த நம்மளுடைய டீச்சர்ஸ், எங்களுடைய ஏஎல்பி டீச்சர்ஸ் வந்து அந்த அளவுக்கு எடுத்தாங்க, அது வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. அந்தளவுக்கு பொறுமையாக எழுதக்கூடிய தன்மையில், ஏன்னா எல்லோரும் எழுதக்கூடிய தன்மையில் ரொம்ப பொறுமையாக சொன்னாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் ஒரு டீச்சர் தான், அது எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஸ்பீடுக்கு, யார் அதை டிக்டேட் பண்ணுவாங்களோ அவங்களுடைய ஸ்பீடுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து என்னென்னா, எழுதக்கூடிய தன்மையில் இருக்கனுடைய அந்த பொறுமைக்கு நிதானமாக சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எழுத முடிஞ்சது எங்களுக்கு, கரெக்டாக எங்களுக்கு எழுதுறது டைம் இருந்தது. ஏன்னா சில டைம் நோட்ஸ் எடுக்க முடியல, நம்ம படித்தும் படிக்காத மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு இதுவும் கரெக்டாக நோட்ஸ் எடுக்க டைம் இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி என்ன நடத்துகிறாங்களோ திரும்ப மறுநாள் அதே எடுக்கும்போது அது படிக்கவே எங்களுக்கு தேவையில்லை. அப்படியே என்ன ஆகுது, அப்படியே மெமரியில் அப்படியே அவங்க இன்றைக்கி எடுக்கிறாங்க, நாளைக்கு அவங்க திரும்ப அதை ரீகால் பண்ணும்போது ஆட்டோமே நாங்களே சொல்லிடுறோம், எழுத சொல்லி சொல்லி நாங்களே எழுதிடுறோம். மேடம் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறது மாதிரி இது அடுத்தது இது சொல்லுவாங்க, அடுத்தது இது சொல்லுவாங்க, சொல்லி சொல்லி நாங்கள் எழுதுறோம். அந்த மாதிரி எங்களுக்கு அந்த விடிய காலையில் கிளாஸ்ன்றது உண்மையாக மாபெரும் தபத்தினால தான் இந்த வகுப்பே கிடச்சிது. அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய கேள்விகளுக்கு மனசில் இருந்த எல்லா கேள்விகளுக்கும் சொல்லுவாங்க இல்லையா, எல்லா கேள்விகளுக்குமே அந்த 15 நாள் வகுப்பில் எங்களுக்கு நிறைய இதுக்கு எனக்கு விடை கிடச்சிது. டீச்சர்ஸ் அதே மாதிரி, சாந்தி தேவி மேடம், உமா வெங்கட் மேம், சாந்தகுமார் சார், சம்பத் சார், சத்ய சார், அந்த அளவுக்கு பொறுமையாக நிதானமாக உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த அளவுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாங்க. சில இடத்துல நாங்கள் அந்த பலன் எடுக்கும்போதோ இல்லை அந்த நட்சத்திர புள்ளி நாங்கள் மாற்றி சொல்லும்போது கூட அவங்க பொறுமையாக நிதானமாக இதுதான் வருமா அப்படின்னு ஒரு கேட்க, அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவங்க கேட்கும்போது அச்சோ தப்பு பண்ணிட்டோமோ சொல்லும்போது யோசிக்க தோணும். அதுக்கப்புறம் இல்லை, நம்மளுடைய டீச்சர்ஸ் தானே, நம்மளுடைய மேம் தானே, அவங்கக்கிட்ட நம்ம எதுக்கு வெக்கப்படணும், கூச்சப்படணும், சரி நம்ம தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, போல்டாகவே நாங்களே வீடியோலாம் ஆட் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிவிடுவோம். சரி பரவாயில்ல, அவங்கக்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நம்மளை கரெக்ட் பண்ணால் நம்ம படிச்சுக்கலாம்ல, அந்த மாதிரி ஒரு ஐடியா எங்களுக்கு இருந்ததுங்க. அடுத்தது சொல்லப்போனால் எங்களுடைய கோச்சர், எங்களுக்குன்னு கோச்சர் கூட செந்தில்குமார் சார், சவிதா மேடம், என்ன டவுட்டு எப்போ கேட்டாலும் உடனே ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு புரியுதா, என்ன டவுட்டு, என்ன கேள்வி, உங்களுக்கு எதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கேள்வி இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எப்போ எந்த ரிப்ளை நாங்கள் வந்தோன்னா உடனே எங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது மிக மிக முக்கியம், இந்த வகுப்புக்கு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு
எங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே, நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த வகுப்பு, இந்த ஒரு ஏஎல்பின்ற ஒரு மாபெரும் வரம், மாபெரும் கிஃப்ட்னு சொல்லலாம். அதை கிடைச்சதுக்கு மகா குரு வார்த்தைகளே இல்லை. அவர் பேரை சொல்கிறதுக்கு எனக்கு பொதுவுடைமூர்த்தி ஐயா, அவர் பல ஆண்டுகள் தவம் செய்த ஒரு பலனாக இந்த ஏஎல்பி நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது அந்த சாஃப்ட்வேர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம ஒன்லி டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, பிளேஸு அதில் இப்போ போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜாதகம் வந்துடுது, என்னென்ன கட்டங்கள், அதுக்கப்புறம் தசா புத்திகள் வந்துடுது, கோச்சாரம் வருது, அடுத்தது ஏஆர்பி, ஏஎல்பி, எல்லா டீட்டெயில்ஸுமே ஜஸ்ட் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அதை பார்த்துட்டு இந்த 15 நாள் கிளாஸ் முடிச்சிருந்து நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் பலன் 99.9% நம்மளால் சொல்ல முடியுங்க. இப்போ ஒரு ஜாதகத்தை கொடுத்து பார்த்த உடனே இந்த ஜாதகர் இப்படி இந்த நிலைமையில் தான் இருப்பாருன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அந்த கான்ஃபிடென்ட்டு கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லுங்க. நமக்கு என்ன இந்த இந்த டைமில் நமக்கு எப்படி இருக்குது, நம்ம இது செய்யலாமா செய்ய வேண்டாமா, நம்ம போய் ஒவ்வொரு தடையும் இன்னொருத்தவங்கிட்ட போய் ஜாதகம் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட்டு வேணும், இல்லை ஜாதகம் பார்க்கணும் எப்போ வருதுன்னு கேட்டு அவங்க ஒரு டைம் கொடுத்து நம்மளுடைய டைமுக்கு அவங்களோட டைமுக்கு ஒத்து வராமல் நம்ம எத்தனையோ எவ்வளோ சூழ்நிலை இருக்கிற காலத்தில் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு வகுப்பு நம்ம அட்டன் பண்ணது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாம் இந்த பலன் எல்லாமே வந்து நம்மளுடைய பொதுமுடை மூர்த்தி ஐயாவுக்கு மட்டுமே சேரும். எல்லாமில்ல இறைவனால தான் இந்த ஒரு வகுப்புக்கு சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.